பதினஞ்சு மழை பூ குடுமா. இத பாருமா, புழம் படும் போதே நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. பதினஞ்சு மழை வெட்டுற என்னமா? நாலு பூ விட்டுதான் வெட்டுறது, குடியா முடிய போயிடும். என்னது நாலு பூ விட்டு வெட்டுறதா? படியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடி பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை விலையில பூ விக்குது, குதிரை விலையில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடத்தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாட்டிங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா, அந்த அம்மா நாலு பூதான கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது நாலு பூதாயா? ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்பதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நந்து நூலாயி செந்து வெதும்பி போயி ஏதோ பரம்பரை தொழிலாச்சே, விடக்கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக போவிக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா. நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நீங்களும்மா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு உனக்கு தோடு வாயாக்க கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நட்டுலாம் புடிக்கிட்டு போயிருக்கோம். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயு இல்லனா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? ஏய், இந்த அளவுக்கு வாய் அளக்குறியா? இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்னையா விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? பூவை டேப்லையும் கட்ட கொள்ளையும் அளக்க முடியும், மோளம் தான் போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. ஏய், நீங்க குப்பியை மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டானா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்ப ஒரு பத்து முளம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்தை காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதுயா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆழாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜ கொலை வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம ரெண்டு பேர் கையும் ஒரே அளவு தானே. இதால நான் அளந்த ரெண்டு முளம், நீ அளந்த மூணு முளம் வருதே, எப்படி அது? அது பரம்பரை. முதலாளி, இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசுன செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம எங்க ஒப்பனா ஏன் பேசுவான்? நீ எல்லாம் பேச்சோட சரிடா வெள்ளங்காதவன. தலைவா என்ன சொல்றீங்க? ஒரு முளம் கயிறு கொடுக்குறேன், தொங்குங்கிறேன். தொங்குணுமாமே? ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேல உங்க அக்கா மகளை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கான். கல்யாணம் ஆன மறுமாசமே வாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க இப்ப இந்த பஸ்ல ஏறி இருக்காங்களா ஆறு பேரு? அவங்க இறங்கினாத்தான் நான் எந்திரிப்பேன், இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? பதினாறு வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களாம். விடுவனா? போய் அந்த பக்கம். ஏ, பொண்ணு நேரத்த நாலு பேர் பார்க்கத்தான் செய்வான், அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம்? எந்திரியா. நாலு பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டையா? என்ன விட சிகப்பா லட்சணமா இருக்கான், அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்துட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையே மரண தேவி. பைத்தியகாரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கி நடலாரே. அவங்க உன்ன தூக்கல, நானே உன் மேல உருண்டு. ஆடு குரு பக்கம் மிதிக்கிறாங்களே. கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போச்சு. அப்புறம் காஜா போடு, எல்லாம் தச்சிருவன். தச்சு தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்விய ஜீரணிக்க முடியல. சோடா வாங்கி தர, சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ, ஐயா வயிறு பத்தி எரியுதே.
டேய் மச்சான், தெரியாத தரமா அடிச்சிட்டேன், மனசுல வச்சுக்காத. என்ன நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். ஆனியா போட அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஏய் ஸ்பெஷல் டீ என்னடா, சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுலதான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களா? ஏய் டீ எல்லாம் ஒண்ணு வேணாடா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்ல இருந்து வந்த உடனே தலைவன் சொல்றிய? ஐயா கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. ஏய் வீட்டு வரையும் போயிட்டு வந்துடறேன்டா. வேண்டாம்டா. ஏய் தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல, சின்ன பசங்க மாதிரி போச்சு. ஏய் நான் குடும்பஸ்தன்டா. ஏய் எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம். இல்லடா என்னடா வேலை வேணா ஒண்ணு வேணையா, நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? என்னடா வேலை வேணா ஒண்ணு வேணையா, நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்ல இருக்குன்னு சொன்ன. சொல்லுவாடா சொல்லுவ. யாரா செருப்பால் அடிச்சா? செத்து தொலையன் தலைவர். அதை பத்தி இல்ல, அதுக்கு கொஞ்சம் மூளைய கசக்கணும். கையில போடுங்க தலைவா, கசக்கிடுவோம். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தலைவா. எனக்கு ஆகாதாலும் பரவாயில்ல, ஆனா அவனுக்கு ஆகவே கூடாது. இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல, பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க. இத தெரிஞ்சு வச்சிருப்ப. பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப்பு வச்சிருக்குமில்ல? இருக்கும். சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க. ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்ன பாடா தலைவா? டேய் சீப்பு இல்லைன்னா பொண்ணு எப்படி தலை வார முடியும்? முடியாது. தலை வாரலன்னா பொண்ணு எப்படி மன வரைக்கு வரும்? வராது. மன வரைக்கு வரலன்னா அந்த மடையை எப்படிதான் தாலி கட்டுவான்? மடையா? ஆமா கல்யாணம் நடக்காது. அதனாலதான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம சீப்படுத்து உழைச்சு வச்சிரு தலைவா. உங்க மூளைய கசக்கனாலும் கசக்கனீங்க, கண்ணா பண்ணாலும் கசக்கிட்டீங்க. போடா போடா தலைவா, மோசம் போயிட்டமே. மூணு சீப்பு இருக்கு, நான் எந்த சீப்பை ஒழிச்சு வைப்பேன்? மூணு சீப்பி அமுக்கு. நீ நடக்காதுல்ல? நடக்காது. சீக்கிரம் நல்லா ஊத்துக்கடா. உரத்துல ஊத்துறானா சொம்புல ஊத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏம்பா என் பொண்டாட்டி எங்க பாத்தீங்களா? கிடத்துக்குள்ள பாருயா. சச்சி என்ன மாமா, குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு பல்லு தேய்ச்சிட்டு இருக்கீங்க? உறக்க பேசாதரா, குளிக்கும் போது பல் துலக்க மறந்துட்டேன். இங்க ஊத்துங்கடா. நிறுத்துங்கடா, இவன் ஒருத்தன் குளிச்சா போதும், கிணத்தையே இறைச்ச மாதிரி ஆயிடும். டேய் சட்டு புட்டுன்னு குளிச்சிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வாங்கடா. பொண்ணு வீட்டுக்காரன் கேவலமா நினைக்க போறான். நீங்க சும்மா இருங்க மாமா, அவங்க கேவலமா நினைச்சிருவானுங்களோ, அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. இந்த பாருங்க மாமா, அவங்க பல்லு தேய்க்கிறதே பாவம்னு நினைக்கிறவனுங்க. எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க காசு வந்த உடனே காரியக்காரங்களாயிட்டானுங்க. கத்தி கத்தி கல்யாணத்தையே நிறுத்துருவ போல இருக்குத தலைவா. ஒரே தகராறா இருக்கு, கல்யாணம் நின்னு போடும் போல இருக்கு. இந்த ஊர் ஆளுங்களுக்கு தலை பூரா காதுதான், மூளையே கிடையாது. ஆமாயா, மூளை இருந்தா உங்களோட சம்பந்தம் வச்சிருக்குமா? என்னையா சவுக்காரத்தை போட்டு தேய்க்கிறீங்க? பாசன சோப்பையே பார்த்தது இல்லையா? இன்னைக்காவது நல்லா குளிங்க. ஆமாண்டா, இவனோட போன வாரமே குளிச்சாச்சு. என்னமா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? உள்ள போய் வேலையை பாருங்க. அடடாடா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பந்தல வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன குளிக்காம இவ்வளவு நேரம்? முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சுல. சாப்பிடறதுக்காரங்க மாறி மாறி குளிக்கிறாங்க, நாங்க எங்க குளிக்கிறது? நாங்க குளிச்சுட்டு சாந்தி பூரத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். என்னது சம்பந்தி? எண்பத்தஞ்சு ரூபா 60 பைசா இந்தியா சில்க் ஹவுஸ் வாங்கினது இப்படி ஆகிட்டு இருக்கிறேன். நிலத்தை ஏன் தங்க?
இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முதல் தடவை மூளைக்கு வேலை கொடுத்துருக்கேன். ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன ஆகும்? ஐயோ நன்றி தலைவா. இன்ன என்னென்ன நடக்க போகுது பார். மதிப்பாளா உனக்கு எல்லாம் இருக்கடா கல்யாணம் போடா கையில ஏதாவது கொண்டு போமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? கையெல்லாம் விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷ வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு தானே இருந்த, புதுசா என்ன? அக்கா கேக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட. சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? கேக்கா இப்படி கருத்து போயிட்ட. கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? அக்கா குழம்பு நல்லா வைப்பா இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வரான்னு அம்மா சொன்னா. நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீங்க இருந்தேனா என்ன குழப்பிடுவே குழம்பு? அதெல்லாம் முடியாது, நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. அது ஒண்ணு இல்ல, என் சின்ன இதே
இல்லடா. ஆக அது ஊட்டுக்காயா? ஆமாங்க. அப்ப எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சேன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இன்னொரு குடிசையே சாந்திருக்கும். திருட்டு ராஸ்கோல். ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரந்தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு உன்னை எடுத்து வந்தேன். தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு மாமா உறவு வச்சுட்டு வந்த உன்னை.